சட்டப்படை ரீதியான ஒரு குற்றமாகும். ஆனால் இங்கு இருக்கின்ற பெரிய அரசியல்வாதிகளான நமச்சிவாயம் பிஜேபிக்கு தாமர சின்னத்தில் ஓட்டு போடுமாறு 500 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். இது குற்றம் இல்லையா? இதை தேர்தல் பார்த்து கொண்டு மறைமுகமாக இருக்கிறார்கள். இதை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். கருப்பு கொடியை காட்டுகின்றோம், தேர்தல் துறையை கண்டிக்கின்றோம். என்னை போன்ற ஏழை விவசாயிகள் ஒரு நல்ல நியாயமான முறையில் தேர்தல் நடத்தும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தேர்தல் துறை ஓட்டில் போகின்ற வண்டிகளை மறித்து மட்டும்தான் செக்அப் பண்ணுகிறார்கள். ஆனால் ஊருக்குள்ள நடக்கின்ற அநேக தட்டுக்கேற்பதில்லை. ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்றார் வைத்திலிங்கம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார் நமச்சிவாயம். அவர்களை கைது செய், கைது செய், நமச்சிவாயத்தை கைது செய். பணம் கொடுத்த திரு வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றால் அது ஒரு கேவலமான வெற்றி. கைது செய், கைது செய். ஒரு விவசாய குடும்பத்தில் வருகின்ற ஒரு நியாயமான வேட்பாளர் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு மீனவர் குடும்பத்தில் வருகின்ற ஒரு வேட்பாளர் எப்படி ஜெயிக்க முடியும்? இவ்வாறு பணம் கொடுத்து வெற்றி பெறுகின்ற ஒரு வெற்றி கேவலமான வெற்றி, வெட்டப்பட வேண்டிய வெற்றி. கைது சாய், கைது சாய். நமச்சிவாயத்தை கைது சாய், கைது சாய், கைது சாய். தேர்தலை ரத்து செய், ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்த வைத்திலிங்கத்தை கைது செய். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தேர்தல் துறையை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தேர்தல் துறையை கண்டிக்கின்றோம். நமச்சிவாயத்தை கைது செய், வைத்திலிங்கத்தை கைது செய். ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து வெற்றி பெற்றால் அந்த வெற்றி நியாயமான வெற்றி இல்லை, வெற்றக்காடான வெற்றி, வெற்றக்காடான வெற்றி. வைத்திலிங்க அவர்கள் 200 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுத்த வைத்திலிங்கத்தை கைது செய். இவ்வாறு வெற்றி பெற பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினால் அது வெற்றக்காடான ஒரு